நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் ராகுல் காந்தி கலந்துக்குவாரா, எதிர்கட்சிகளினுடைய ஆசை நிறைவேறுமா, முன்னுதாரண விஷயங்கள் வந்து என்ன சொல்லுது? ஒனிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வச்சு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதோடு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நாயகன் மீண்டும் வரார் அப்படிங்கிற மாதிரியான எடிட்டுகள்லாம் வந்து ராகுல் காந்திக்கு நிறைய இடங்களில் வந்து போடப்பட்டுச்சு. மறுபடியும் வந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு போக போகிறார், ஒரு எம்பியாக மக்களவையில் போய் பேச போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக அதுக்கான முயற்சிகளும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை குழு தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். ராகுல் காந்திக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து அவருடைய தகுதி நீக்கத்தை திரும்ப பெற்றுக்கிட்டு அவரை எம்பியாக தொடர அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு மனுவும் வந்து சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து என்னென்ன நடைமுறைகள் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்திலேயோ இல்லை இந்த மழைக்கால கூட்டத்தொடர்லையோ ராகுல் காந்தி கலந்து கொள்ள முடியாமல் கூட போகலாம் அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து நமக்கு தென்படுது. சமீபத்திய உதாரணம் இதே மாதிரி ராகுல் காந்தி மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, லட்சத்தீவு எம்பி வந்து இது மாதிரி ஒரு கொலை முயற்சி வழக்கில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 11, 2023 அன்னைக்கு அந்த வழக்கு தீர்ப்பாகுது. ஜனவரி 13, 2023 அன்னைக்கு அவருடைய எம்பி பதவி வந்து செல்லாது, அவரை வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு மக்களவை செயலகம் அறிவிச்சிருச்சு. அவருடைய எம்பி பதவியும் பறி போயிருச்சு. அவர் வந்து அதற்கு அடுத்ததாக கேரள உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அப்பீல் போகிறார். கேரள உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து அவருடைய தண்டனையை வந்து ஜனவரி 25 நிறுத்தி வச்சிடுறாங்க. ஆனால் மக்களவை செயலகம் அவருடைய தகுதி நீக்கத்தை திரும்ப பெறுறதுக்கான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக தாமதப்படுத்திக்கிட்டே இருக்குது. இவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார், கேரள உயர்நீதிமன்றம் என் மேலே இருக்கிற தண்டனையை நிறுத்தி வச்சிருச்சு, ஆனால் எந்த தண்டனையினுடைய அடிப்படையில் என்னுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டதோ அந்த எம்பி பதவியை வந்து இவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதுனால எம்பி பதவியை திரும்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு வந்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தார். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மார்ச் 29, 2023 அன்னைக்கு விசாரிக்கிறதா சொல்லியிருந்தது. ஆனால் அது விசாரணைக்கு வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மக்களவை செயலகம் அவருடைய தகுதி நீக்கத்தை திரும்ப பெறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போது ராகுல் காந்தி வழக்கில் இவங்க சொல்கிறது என்னென்னா, சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த 26 மணி நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய பதவியை வந்து மக்களவை செயலகம் பறித்தது, அவர் வந்து எம்பியாக தொடர முடியாது அப்படின்னு அவரை தகுதி நீக்கம் பண்ணி அந்த அறிவிப்பை வெளியிட்டீங்க. இப்போது அவருடைய தண்டனையை நிறுத்தி வச்சு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு 24 மணி நேரம் கடந்துருச்சு. இப்போ வரைக்கும் ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் எழுப்பியிருக்கார். ஆனால் இந்த தண்டனை நிறுத்தி வைப்பு வந்து எந்த அடிப்படையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வழக்கினுடைய மெரிட்ஸுக்குள்ளே அவங்க போகவே இல்லை. ராகுல் காந்தி மோடி அப்படிங்கிற பேரை பற்றி சொன்னது பிரதமர் நரேந்திர மோடியை மட்டுமா இல்லை அந்த மொத்த சமூகத்தையும் அவர் சொன்னாரா அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள எல்லாம் உச்சநீதிமன்றம் போகவே கிடையாது. ராகுல் காந்தியினுடைய வழக்கை பார்த்தோன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அவதூறு வழக்கில் உச்சபட்ச தண்டனை வந்து ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வேளை வந்து அவதூறு வழக்கு தொடர்றாங்கன்னா அதுக்கு அதிகபட்ச தண்டனையே 2 வருஷம்தான். அந்த தண்டனை ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல தான் நின்றுருந்தாங்க. ஒரு அவதூறு வழக்கில் உச்சபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கான காரணங்களை செஷன்ஸ் கோர்ட் வந்து சொல்லவே இல்லை. 125 பக்கத்துக்கு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, அதில் இது தொடர்பான எந்த காரணங்களுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தண்டனையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்திலிருந்து வர்ற தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு பிறகு எப்படியாவனாலும் போகலாம், மறுபடியும் ராகுல் காந்திக்கு எதிராக கூட இதில் தீர்ப்பளிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி பேசினது தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ராகுல் காந்தி இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ராகுல் காந்திக்கு சாதகமான வேறு எந்த பாயிண்ட்டுமே இல்லையான்னு பார்த்தோன்னா இருக்குது. என்ன அப்படின்னா, சூரத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை பாதித்ததோடு மட்டும் இல்லாமல் வயநாடு மக்களவை தொகுதி வாக்காளர்களை பாதிச்சிருக்கு. அந்த எலக்ட்ரேட்டையே வந்து அது சேர்த்து பாதிச்சிருக்கு. அந்த மக்கள் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் போதுமான காரணங்கள் இல்லாமல் அவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுத்ததுனால அவருடைய எம்பி பதவி பறிபோனது அந்த தொகுதியையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தையும் வந்து காங்கிரஸ் கட்சி எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜனவரியிலேயே வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட லட்சத்தீவு எம்பி முகமது பைசலுக்கு மார்ச்சில் தான் வந்து திருப்பி பதவி கிடைச்சிது. அதுவும் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போனதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து பதவி கிடைச்சிது. இந்த விஷயத்தில் ராகுல் காந்திக்கு வந்து என்ன மாதிரியான
இதை வந்து மக்களவை செயலகம் கையில் எடுக்கிறாங்க. எதிர்கட்சிகளினுடைய அந்த கோரிக்கை இப்படி எதிர்கட்சிகளுடைய ஆசைன்னு கூட சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து பொதுவெளியிலே அதை சொல்லிட்டார். ரொம்ப சீக்கிரமாக இந்த விஷயத்தில் முடிவெடுத்து நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்திலே ராகுல் காந்தி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்படி வந்து பேச முடியுமா? ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து 3 நாள் தான் வந்து அங்கே விவாதத்துக்கு எடுக்க இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ராகுல் காந்தியால் மறுபடியும் அங்கே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. மக்களவை செயலகம் என்ன சட்டப்பிரிவுகளுடைய அடிப்படையில் இதை பண்ணுறாங்க, இல்லை இந்த வழக்கு மறுபடியும் வந்து முழுமையாக விசாரித்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அதில் முடிவெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நகர்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மழைக்கால கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ளேயாவது ராகுல் காந்தி மக்களவைக்குள்ளே போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம்.